ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்காங்க, 25 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் இப்போ நான் எடுத்து நல்லா சளிச்சு வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிசைகிற மாவு பதம் நமக்கு பிடிச்சா கொழுக்கட்டை பதத்துக்கு வரணுங்க. இதுதான் மாவுக்கான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த மாவு தொட்டால் நல்லா சாஃப்டாக உள்ளே போகணுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயங்க, கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸுங்க. அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன், சில்லி மசாலா எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூளுங்க. இதில் எல்லாமே ஒரு ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேங்க. இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய், புதினாவும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போகணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுறலாம். புதினா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெங்காயமும் போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு எடுத்துருக்கோம். கேரட்டு, பீன்ஸ்லாம் அதில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும், ஹாஃப் பாயில் நேரம் ஆகணுங்க. அது கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டோங்க. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டதுனால அடி பிடிக்குங்க, அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நான் கிண்டி விட்டேன். ஃபைனலாக உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மாவு 4 பாகமாக பிரித்து வச்சுருக்கேங்க. நான் 3 தான் யூஸ் பண்ணேன், 1 சப்பாத்தியாக போட்டுட்டேன். ஏன்னா 3லேயே எனக்கு 6 வந்துச்சு, 2 பேருக்கு 6 ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 6 தான் போட்டேன். இப்போ ஒரு மாவை எடுத்து நல்லா திரட்டி வச்சுட்டேங்க. இதை ஹாஃபாக இப்போ பிரிச்சுக்கலாம். நான் இந்த சைடு சின்னதாக ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலந்து விட்டுட்டேங்க. இப்போ பிரித்த ஹாஃப் எடுத்து அதில் நம்மளோட தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டா அதிலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடும், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கே போதும். இப்போ இந்த ஓரங்களில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைதா பேஸ்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. வீட்லேயே சிம்பிளாக செய்யலாங்க, டைமும் ரொம்ப அதிகமாக ஆகாது, ஈஸி மெத்தட் தான். இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு டபுள் சைடு மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குங்க, அந்த டபுள் சைடு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாவே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சே வராது. இப்போ ஃபைனலாக 2 சைடும் நான் நல்லா அழுத்தி விட்டுட்டேன். இதே போலவே நம்ம எல்லா மாவும் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இந்த சைடு நான் ஒரு பேனில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஆயில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, மீடியம் லெவலில் இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 போட்டு நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா 2 தான் அதில் 10 கூட, அப்போ தான் நமக்கு கிண்டி விடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியம் லெவலில் இருக்கணும். திருப்பி போட்டுகிட்டே இருக்கணுங்க, இல்லை ஒன் சைடாக இருந்தால் ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது, திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட சமோசா நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சுங்க, நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான், வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறது தான்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்யூ.